வெல்கம் டு மை சேனல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு போர்ட்ரேட் வரையணும்னா அதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும், அப்புறம் இப்பெல்லாம் நம்ம வந்து பேசிக்கா ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் அப்படின்றது எல்லா விஷயத்தையும் நான் இதுல டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். அதை இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முதல்ல கடைசியா பாத்தீங்கன்னா ஃபுல்லு உங்களுக்கு புரியும், இல்லைனா புரியாது. மற்றபடி உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா நீங்க கடைசியா பாருங்க, கடைசியா சில இன்ஃபர்மேஷன் எல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த வீடியோ பாருங்க. பேசிக்கா என்னென்ன தேவைன்னா, ஹெச்பி பென்சில், அதுக்கப்புறம் 0.5 இல்லைனா 0.7 டிப் பென்சில், அப்புறம் ரப்பர், அதுக்கப்புறம் 6B, அப்புறம் சார்கோல் பென்சில் இருந்தால் சார்கோல் பென்சில், அதுக்கப்புறம் ஷட்லர் பென்சில், ஷட்லர் இது 8B. இது வந்து பிளண்டரு தனியாக கடையில் விற்கும். இது நான் வந்து கையால் செஞ்சுருக்க பிளண்டர். இது வந்து எந்த ஃபோட்டோ நம்ம வரைய போகிறோமோ அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதை வந்து ஸ்டார்டிங்க்கு நம்ம ஜூம் பண்ணி நம்ம எவ்வளோ நாளும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எதை நம்ம ட்ரா பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பிக்சரை வந்து பிரிண்ட் எடுத்துக்கிட்டால் இன்னும் யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கலாம். ரப்பர் எது வரைய போகும்போது நம்ம முதல்ல வந்து எது பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பாட்ரு, அதுக்கு பாட்ரு நம்ம யூஸ் போட்டுக்கிட்டால் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எதை வரைய போகிறோமோ அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து மொபைல் ஓர வச்சுட்டு நீட்டாக ஒரு டேபிளில் வச்சுக்கிட்டு இதை வந்து கம்பேர் பண்ணி நம்ம வரையணும். பேசிக்காக ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ராக்டிஸ் வேணும்னா, ஃபஸ்ட்டு லைன் ட்ராயிங், லைன் ஸ்ட்ரைட்டாக லைன் போட வேணும். இதுதான் பேசிக் ஸ்கெட்ச். மெதுவாக போடுங்க, நான் அதை ஸ்பீடப் ஆக்கி பண்ணியிருக்கேன், அதனால் வேகமாக வருது. இதே மாதிரி ஃபுல்லும் போட்டு முடிக்கணும். அப்புறம் மேலிருந்து கீழே ரொம்ப எட்டிட்டி போட்டிருக்கேன். நீங்க வந்து பக்கத்துல வச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வரும். இதே மாதிரி நீங்க தினைக்கும் ஒரு 3 பேப்பர் கிட்ட போட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி எப்பயுமே கீழே ஒரு 10 ஷீட்டாச்சும் வச்சுக்கணும். 10 ஷீட்டு கிட்டே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வச்சு தான் ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்கெச் பண்ணணும். ஸ்கெச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்காக ஃபஸ்ட்டு லைன், எதாக இருந்தாலும் ஒரு கையோட அளவு தான் வரும் ஃபுல்லும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு சர்க்கிள். இதே மாதிரி வேறு வேறு சர்க்கிள் நம்ம வேறு வேறு பேஜில் போட்டு பார்க்கணும். பேசிக் ட்ரைனிங் இது தான் லைன், அதே மாதிரி ஃபார்ம். இந்த மாதிரி இப்போ நம்ம பாக்ஸ் போட்டு பிரிச்சுக்கணும். அதாவது ஷேடிங் இது பாக்ஸ் போட்டு பிரிச்சுட்டு இப்போ வந்து ஒவ்வொரு இது ஷேடிங் பண்ணுறோம். லைட்லேருந்து டார்க்கு ஃபர்ஸ்ட் லைட்டாக ஷேட் பண்ணணும். அதுக்கு மேலே கொஞ்சம் டார்க்கு, அதோட இன்னும் கொஞ்சம் டார்க்கு, அதோட இன்னும் கொஞ்சம் டார்க்கு, கடைசி எதுமோ டாப்பாக, அதான் ஹை டெப்த்து கொடுக்கணும். இது பேசிக்காக ஒரு 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. இது நான் சும்மா பிளெண்ட் பண்ணி காட்டிக்கிறேன். ஒவ்வொன்றும் பிளெண்ட் பண்ணால் எவ்வளோ இந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும்ட்டு ஒரு சார்ட். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே டார்க் ஆகிட்டு வருது பாருங்கள். இந்த இடத்துல கடைசி டார்க். இது ஹெச்பி பென்சிலாக. இதே மாதிரி ஒவ்வொரு பென்சிலையும் நம்ம வந்து அதிக டெப்த் ஏற்றலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா லைட்லேருந்து டார்க் ஏற்றுற மாதிரி உங்களுக்கு வந்து லைட் அண்ட் ஷேடு பிரிக்கவே வரும். இப்போ இதில் பார்த்தா இந்த இடத்துல எவ்வளோ டார்க்காக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஐ டெப்த்து கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கண்ணுக்கிட்ட, இந்த கண்ணுக்குள்ளே இருக்கிற இடத்துலாம், முடி இந்த சைடு இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம ஐ டெப்த்து கடைசி உள்ள டெப்த்து கொடுக்கணும். நம்ம வந்து ஸ்கின்னுக்கு மட்டும்தான் ஹெச்பி யூஸ் பண்ணணும். ஹெச்பி பென்சில் ஸ்கின்னுக்கு மட்டும்தான், ஸ்கின் டோனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். மற்றபடினா கண்ணுக்கு வந்து உள்ள ஐபாலுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சார்கோல் பென்சில் இல்லைனா 8B பென்சில், ஷட்லர் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு கம்பெனி. அதே மாதிரி ஸ்கின் டோனுக்கு நம்ம ஹெச்பியும், மற்ற எல்லாத்துக்கும் டார்க் ஏற்றுறதுக்கெல்லாம் நம்ம வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடைசியா பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க மேல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டவுட் கேட்கலாம், அதை நான் வந்து நான் ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி உங்க போட்டோ ஏதாச்சும் நான் வந்து டிராயிங் பண்ணணும்னு நினைச்சுன்னா நீங்க மேல வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க, நான் அதை வரைஞ்சி ஸ்கெச் பண்ணி தரேன். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதை நீங்க சார்ட் பண்ணும்போது நான் சொல்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் வந்து அவுட்லைன் போடுறது,
அப்புறம் ஒரு போர்ட்ரேட் எப்படி கிரிட் மெத்தட் பண்றதுன்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீடைல் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க லிங்க் அந்த லிங்க்ல போய் நீங்க பாத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்